ஹலோ கைஸ், வெல்கம் டு கோட் இன்கம் என்ட்ரி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்ட்லி அந்த கம்பெனியில என்னோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ இந்த ரெண்ட்லி இது இவங்க வந்து எனக்கு வந்து ஆன் கேம்பஸ் தான் வந்தாங்க. ஸோ ஒரு ஏப்ரல் மந்த் இல்லைனா மே மந்த் அந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்தாங்க. ஸோ இந்த கம்பெனி எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ல மட்டும்தான் இருக்கு, பட் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் நிறைய இடத்துல இருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் அந்த அங்கே தான் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த கம்பெனி வந்து டெஸ்டர் ரோலுக்காக மட்டும்தான் எடுக்க வந்தாங்க. ஸோ டெவலப்பர் ரோல் கிடையாது, அதை ப்ரீ பிளேஸ்மெண்ட் ஆகலையும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, டெஸ்டர் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் அட்டன் பண்ணுங்க. ஸோ டெஸ்டர் தான். ஸோ செலக்ட் ஆனதுக்கப்புறம் நான் டெவலப்பராக போடுங்கன்னு கேட்க முடியாது, ஒன்லி டெஸ்டர்னு ப்ரீ பிளேஸ்மெண்ட் ஆகலையே ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து பாண்ட் வந்து ஏன் 2+1 இயர் அந்த மாதிரி போட்டிருக்கேன் அப்படின்னா, நான் சொன்னேன்ல ஏப்ரல் மே அந்த மாதிரி வந்தாங்கன்னு சொன்னேன்ல, இப்போ வந்து ஜூனில் வந்து அவங்க வந்து நம்மளை வந்து ஜாயின் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இந்த வருஷம் ஜூன்லேருந்து நெக்ஸ்ட் வருஷம் மே அந்த மாதிரி 1 இயர் நம்மளுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் தான் போடுவாங்க, 1 இயர் இன்டர்ன்ஷிப் தான். ஸோ அது அப்போ வந்து நம்ம கரண்ட்டாக ஃபைனல் இயரில் இருப்போம். எனக்கு வந்து 3rd இயர் அந்த எண்டில் அந்த மாதிரி வந்தாங்க. ஸோ ஃபைனல் இயர் தான் அந்த 1 இயர் அந்த ஃபைவ் இருப்போம் இன்டர்ன்ஷிப்பு ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் நம்ம ஃபைனல் இயர் முடித்ததுக்கப்புறம் மீதி இருக்கும்ல, ஸோ அந்த 2 வருஷம் நம்ம அந்த கம்பெனியில் தான் வேலை பார்க்கணும். ஸோ அதுதான் 2+1 இயர், இந்த 3 இயர்ஸ் நீங்கள் வேலை பார்த்து தான் ஆகணும். ஸோ வேறு எந்த கம்பெனியும் நீங்கள் அட்டன் பண்ண முடியாது, இந்த கம்பெனியில் எதானா இங்கே தான் போக முடியும். அதுமாதிரி டெஸ்டருக்கான ஜாப் மட்டும்தான். ஸோ அது வந்து ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிட்டாங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ இதன் தான் என்னோட ஃபஸ்ட் இன்டர்வியூ 3rd இயர் லாஸ்ட்லேயே வந்தனால, சார் சும்மா அட்டன் பண்ணுவோமே அந்த மாதிரி அட்டன் பண்ணி பார்த்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ரவுண்ட்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம், என்னென்ன ரவுண்ட் எப்படி எப்படி இருந்துச்சு அப்படின்லாம். ஸோ மொத்தமாக 4 ரவுண்ட் இருந்துச்சு. முதல்ல எடுத்தோடனே கோடிங் தான். ஸோ அது வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி, ஸோ அதனால் டேரெக்டாக கோடிங் தான் வச்சாங்க. ஸோ கோடின் வந்து எதில் வச்சாங்கன்னா ஹேக்கர் ரேங்க்ல வச்சாங்க. ஹேக்கர் ரேங்க்ல ஒரே ஒரு ப்ரோக்ராம் தான், கொஞ்சம் பெரிய ப்ரோக்ராம் தான், அந்த செஸ் கேம் வச்சு. ஸோ இந்த பிஷப் இருக்குல்ல, பிஷப் வந்து மினிமம் நம்பர் ஆஃப் மூவ்ல, இந்த ஸ்டார்ட் பாயிண்ட்லேருந்து எண்டு பாயிண்ட்டுக்கு மினிமம் நம்பர் ஆஃப் மூவ்ல எத்தனை டைம்ஸில் போகும், மினிமம் நம்பர் ஆஃப் கண்டுபிடிக்கிற மாதிரி. ஸோ இதில் வந்து டோட்டலாக ஹேக்கர் ரேங்கை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ கோடின் வந்து நீங்கள் யாராவது இன்னொருத்தனோட கோடின் அப்படியே எடுத்து போட்டிங்கன்னா நீங்கள் வந்து எலிமினேட் ஆயிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய எங்கள் இதில் நடந்துச்சு. ஸோ நிறைய பேர் போயிட்டாங்க. ஸோ ஒரு 6 பேர் இல்லைன்னா 8 பேர் தான் நெக்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட் ஹெச்ஆருக்கே போயிருப்போம். ஸோ எனக்கு வந்து 2 டிஸ்கஸ் தான் பாஸ் ஆச்சு, அப்படியே நான் போயிட்டேன். ஸோ சும்மா நான் ஃபஸ்ட்டு சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமே தான் பண்ணி பார்த்தேன், 2 தான் பாஸ் ஆச்சு. ஃபுல் டிஸ்கஸ் பாஸ் பண்ணணும் கூட அவசியம் இல்லை, அவங்க ஏதோ ஒரு கணக்கு வச்சு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட் ஹெச்ஆர் போயாச்சு. ஹெச்ஆர் ரொம்ப 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 ஈஸி தான். சும்மா நீங்கள் வந்து கோயம்புத்தூர் ரீலொகேட்டாக ஈஸி விருப்பமாக நீங்கள் வந்து உங்கள் பேரண்ட்ஸை பற்றி சொல்லுங்கள், ஹாபிஸ் சொல்லுங்கள், அதே மாதிரி பாண்டுக்கு ஓகேவா, டெஸ்டர் ரோல் ஓகேவா, அந்த மாதிரி தான் கேட்பாங்க. அது ரொம்ப ஜென்ரல் தான், அது ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ கம்யூனிகேஷன் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கல் ஹெச்ஆர், டெக்னிக்கல் ஹெச்ஆர் தான் கொஞ்சம் கஷ்டம். டெக்னிக்கல் ஹெச்ஆரில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே உங்களோட ரெசியூமில் இருந்து தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உங்கள் ரெசியூமில் சர்டிஃபிகேஷனில் இருந்து ஆரம்பித்து நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி ப்ராஜெக்டில் உங்களை ஃபுல்லாக கேள்வி கேட்டு, ஸோ ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் போட்டிருப்பீங்கல்ல, ஸோ அது அப்புறம் அச்சீவ்மெண்ட்ஸு ஒன்று விட மாட்டாங்க. எல்லாத்துலேருந்து கொஸ்டின் கேட்டு லாஸ்ட்டாக டெஸ்டர் ஜாப்புக்கான கேள்வி, இந்த மாதிரி பிளாக் பாக்ஸ்னால் என்ன, ஒயிட் பாக்ஸ்னால் என்ன, அதேமாதிரி யூனிட் டெஸ்டினா என்ன. ஸோ இந்த மாதிரி டெஸ்டர் சம்மந்தப்பட்ட ஜாப், அதனால அது சம்மந்தமான 2-3 கொஷின்ஸ். அப்புறம் சிட்டுவேஷன் பேஸ்டு கொஷின், இப்போ நீங்கள் டெஸ்டராக இருக்கீங்க, ஸோ உங்களோட ஃப்ரெண்டு ஒரு டெவலப்பர் வேறு அதே சேம் கம்பெனியில் அவங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து அந்த மிஸ்டேக்கை வந்து டக்குனு உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட போய் சொல்லுவீங்களா, இல்லைன்னா நீங்கள் கம்பெனி மூலமாக அந்த டெஸ்ட் இந்த டீம் இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கு, ஸோ மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணணும், அந்த மாதிரி கம்பெனி மூலமாக போவீங்களா. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் பேஸ்ட் கொஸ்டின், நீங்கள் கம்பெனி மூலமாக போனால் ஃப்ரெண்டு முக்கியம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் இது பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் பேஸ்டு கொஸ்டின் 2-3 வந்துச்சு. அது மாதிரி ஒரு இந்த மாதிரி தான் சிச்சுவேஷன் பேஸ்டு கொஸ்டின் ஒரு 2-3 கேட்பாங்க. ஸோ இந்த ரவுண்டுக்கு அப்புறம் வந்து சிஓ ரவுண்டுன்னு நினைப்பாங்க, அதுவும் டெக்னிக்கல் ஹெச்ஆர் மாதிரி தான். ஸோ வந்து சிஓ வந்து நம்மகிட்ட பேசுவார், அவரும் அதே மாதிரி தான், நீங்கள் எங்கேருந்து வரீங்க, கோயம்புத்தூர் ஓகேவா, உங்களுக்கு வந்து விருப்பமாக, அந்த ஹெச்ஆர் ஜென்ரல் ஹெச்ஆர் இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி தான் சிஓ ரவுண்டு மோஸ்ட்லி இருக்கும். மோஸ்ட்லி 1 டேலேயே காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நடக்கிற மாதிரி தான் இருக்கும், 1 டேலேயே முடிஞ்சிடும். அப்புறம் வந்து
எனக்கு வந்து டெக்னிக்கல் சேரில் நான் ரிஜெக்ட் ஆயிட்டேன். ஸோ நான் வந்து டெக்னிக்கல் சேரில் என்னோட சர்டிஃபிகேஷன் என்னோட ப்ராஜெக்ட் எல்லாமே டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்டதாக இருந்துச்சு. ஸோ அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, எல்லாமே டெவலப்மெண்ட் சம்மந்தமாக இருக்கே, டெஸ்டர் ஓகேவான்னு கேட்டாங்க. ஓகே சார், எனக்கு ஒன்றும் பரவாயில்ல, ஃப்யூச்சரில் மேபி உங்கள் கம்பெனிக்கு வந்து நான் டெவலப்பராக சான்ஸ் கிடச்சா மாறிக்கிறேன், அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன். ஸோ அதனால அப்போயே சொல்லிட்டாங்க மாற சான்ஸே இல்லை, ஸோ சர்டிஃபிகேஷன் ஃபுல்லாக டெவலப்பராக தான் இருக்குது அந்த மாதிரி அப்போவே சொன்னாங்க. ஸோ நான் நினச்ச மாதிரி அதில் ரிஜெக்ட் ஆகிட்டேன். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தன் சிஓ ரெண்டு வரைக்கும் போனான், அவனும் சிஓட்டே கேட்டான் அந்த மாதிரி டெவலப்பராக போட சான்ஸ் இருக்கா அப்படின்னு. ஸோ அவனுக்கும் சிஓ ரெண்டுலேயே ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகலே தெளிவாக சொல்லிட்டாங்க, டெஸ்டர் தான், 3 இயர்ஸ் பாண்டு தான், மாற்றவே முடியாது, ஸோ விருப்பம்னா மட்டும் அட்டன் பண்ணுங்க அந்த மாதிரி தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு நடந்தது, மேபி ஃபியூச்சரில் உங்களுக்கு உங்கள் காலேஜ் வரும்போது இல்லைனா நீங்கள் ஆஃப் கேம்பஸ் ட்ரை பண்ணும்போது வேறு மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த ஆனால் ரவுண்ட்ஸ் தான், அந்த 4 ரவுண்ட்ஸ் மேபி உங்களுக்கு வந்து டெவலப்பர் ரோலுக்கு கூட வரலாம். ஸோ எங்களுக்கு டெஸ்டர் ரோலுக்கு வந்தாங்க, உங்களுக்கு டெவலப்பர் ரோல் கூட வரலாம். ஸோ இதுதான் இந்த இன்டர்வியூ ப்ராசஸ். ஸோ தேங்க்யூ. ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இதே கம்பெனிக்கு இப்போ அப்ளை பண்ணுறாங்க, உங்களுக்கு தேவைன்னா ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.